சுரேஷ் மூன்று தசாப்தங்களாய் இசைத்துறையில் பணியாற்றி வருகிறார். கே ஜே யேசுதாஸ், கே எஸ் சித்ரா உட்பட பல முன்னணி கலைஞர்களை கொண்டு சுவாமிநாதன் சுப்பிரமணியன். இவர் சென்னையை சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப மேலாளர். இவர் கிராமி விருது பெற்ற புகழ்பெற்ற தாளவாத்திய ஜாம்பவான். இசையின் அமிர்த வருஷம் ரம்யா நந்தகுமார். ரம்யா நந்தகுமார் எந்த பாடலை பாடினாலும் ரசிகர்களின் உள்ளம் கவரும் ஆதார ஸ்ருத்தி அந்த அன்னை என்பேன், அதற்கேற்ற லயம் அந்த தந்தை என்பேன். ஸ்ருத்தி லயங்கள் தனை சுற்றும் சுரங்களெல்லாம் உறவாக அமைந்த நல்ல இசை கொடும். தோகை விரித்தாடும் மயிலின் ஆனந்தம் போல் முகமும் குயில் போல் குரலும் கொண்ட பாடகி சுதாவல்லி. சுதாவல்லி சென்னையை சேர்ந்த இந்திய பின்னணி பாடகி. ராஜ் ஒரு சிறந்த தொழில்முறை பாடகர், சிறந்த பின்னணி குரல் கலைஞர், மாஸ்டர்ஸ் வாய்ஸ் ஹோ யூனிட்டில் சிறப்பாக பணியாற்றி வருபவர். ஜஸ்கரன் சிங் தமிழ் தொலைக்காட்சிக்கு வந்த பஞ்சாப் பொக்கிஷம். ஜி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பஞ்சாபை சேர்ந்த ஜஸ்கரன் சிங். சிங்கிங் திவா ஸ்டேஜ் ஜானகி பாலா. ஜானகி பாலா 20 ஆண்டுகளுக்கு மேலாக மேடைகளில் பாடும் அனுபவம் பெற்றவர். பல இன்னிசை மேடைகளில் தொட கோல்டன் திவா சிங்கிங் உஷாராஜ். உஷாராஜ் ஒரு சிறந்த இசை குடும்பத்தில் பிறந்தவர். இவர் கேரள பல்கலைக்கழகத்தில் இசையில் முதுகலை. இசை கடவுள் கொடுத்த வரம், சிலருக்கு அது தானாக அமையப் பெறுகிறது. அதுபோல ராஜ் தன்னைத்தானே செதுக்கிய ஒரு இசை கலைஞர். இவர் பேசினால் சரவெடி, பாடினால் அதிரடி. திரை இசை பாடல்களை மேடைகளில் இசைக்கும் பல பல குயில்களில் இவர் முக்கியமானவர். சுஜாதா வெங்கட்ராமன். ஒருவர் வாழ்ந்த வாழ்க்கை வரலாறாகவோ காவியமாகவோ ஆவதில்லை. ஆண்டவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சிலருக்குத்தான் வாழ்க்கை வரலாறு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பார்கள். அளவுக்கு மிஞ்சினாலும் நஞ்சாகாத ஒரே அமிர்தம் இசை மட்டும்தான். அந்த இசையை நமக்கு தீராமல் வழங்கி ஒரு நதி நதியாக பாயும் இயற்கை மட்டுமே நம் கண்களுக்கு தெரியும். ஆனால் அது நதியாக பாய நீராக ஊற்றெடுத்து மலை கடந்து காடு மேடு கரடு முரடு கலங்கரை விளக்கமில்லாமல் எந்த ஒரு கப்பலும் கரை சேர முடியாது. அதுபோல நல்ல ஒரு ஆசான் இல்லாமல் எந்த துறையிலும் எவராலும் வெற்றி அடைய முடியாது. ரமேஷ் விநாயகம் நம் செவிகளின் அருகினில் இசை ஒழிக்க செய்த அற்புத இசை கலைஞர். குழந்தை பருவத்திலிருந்தே இசை மீது ஆர்வம் கொண்ட இவர் பல பரிசு. நெக்ஸ்ட் ஜென் மியூசிக் ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன் சிறந்த மியூசிக் கம்போசர், வயலினிஸ்ட், புரோகிராமர், சவுண்ட் இன்ஜினியர், டிஜே ஆவார். கருவில் இருக்கும் உயிருக்கு முதலில் வளர்வது கேட்டல் புலனே. பொதுவாக குழந்தைகள் அனைவரும் தாளாட்டு இசையுடனே. இன்ஸ்பைரிங் நியூஜன் லக்ஷ்மி வெங்கடேஸ்வரன். லக்ஷ்மி இவர் ஒரு இந்திய பின்னணி பாடகி. 2015 அதிரடி என்ற திரைப்படத்தின் மூலம் குளோயிங் சிங்கர் ஜெரால்டி ஜேம்ஸ். ஜெரால்டி ஜேம்ஸ் ஒரு தொழில்முறை பின்னணி பாடகி மற்றும் மேடை பாடகி. எம்ஜி ஸ்ரீகுமார், ரிமி டோமி, பி வி ரமணன், இசைஞானி இளையராஜா, மரகதமணி, எஸ் ஏ ராஜ்குமார், வித்யாசாகர் உட்பட பல இசையமைப்பாளர்களிடம் பாடியிருக்கிறார். ஹரிகரன் அவர்களின் ஆர்கெஸ்ட்ராவில் கடவுள் எப்படி தூணிலும் துரும்பிலும் இருப்பாரோ அப்படியே இசையும் தூணிலும் துரும்பிலும் இருக்கும் என்பார்கள். இசை நாலாபுறங்களிலும் நம்மை சூழ்ந்து. குளோயிங் சிங்கர் பாலசுப்ரமணியம் ஆர்வமுடன் வளர்ந்து வரும் இளம் பின்னணி பாடகர். இயக்குனர் சக்தி ஸ்காட் இயக்கத்தில் வெளிவந்த ஜெயிக்கப் போவது யார் என்ற குளோயிங் சிங்கர் நிவேதா. நிவேதா துடிப்புடன் வளர்ந்து வரும் பின்னணி பாடகி. பிரபல பின்னணி பாடகியும் வாய்ஸ் ட்ரெய்னருமான நிர்மலா அவர்களின் மகள். சிங்கிங் திவா ஜானகி ஐயர். இவர் தனது 5வது வயதிலேயே மேடைகளில் பாடியவர். புகழ்பெற்ற இரட்டையர்களான கல்யாண்ஜி, ஆனந்தி, அவர் வித்யா நாகி. இன்னிசை மேடைகளிலும் ஸ்டுடியோ ரெக்கார்டிங்ஸிலும் 39 ஆண்டுகால அனுபவம் பெற்ற தொழில்முறை பாடகி. ஒரு மனிதனுக்கு எத்தனை துறைகளில் ஆர்வம் இருக்கக்கூடும், இருந்தாலும் அத்தனையிலும் எப்படி இயங்க முடியும்? தூங்க விடாமல் பண்ணும் கனவை காண சொன்னது அப்துல் கலாம். தனது சிறு வயதிலிருந்தே அப்படி ஒரு இசைக்கனவை